ஹரே கிருஷ்ணா, இன்னைக்கு பக்தி எப்படி அந்த மூணு விதமான முற்குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த மூணு விதமான குணங்கள்ல இருந்து பக்தி செய்யறவங்களோட பக்தி எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இது எதுல வருதுன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல மூணாவது ஸ்கந்தத்துல 29வது அத்தியாயத்துல பதம் 8 லிருந்து 10 வரைக்கும் இதை பத்தி கவர் பண்றாங்க. ஸ்ரீல பிரபுபாத் தான் ஃபவுண்டர் ஆச்சாரியா இஸ்கான்க்கு. அவர் தான் ஸ்ரீமத் பகவதம், பகவத்கீதை போன்ற பல சாஸ்திரங்களை வந்து அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பொருளுரையும் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்கலாம், அந்த மூணு பகுதிய. அதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் பகவத்கீதால 7வது அத்தியாயத்துல 16வது பதத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, நாலு விதமான புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்கள், அதாவது புண்ணியம் செஞ்ச ஜீவர்கள் வந்து என்ன வந்து நோக்கி வருவாங்க அப்படின்னு. அதாவது டைரக்டா கிருஷ்ணான்னு வர மாட்டாங்க, ஆனா எந்த மாதிரி வருவாங்க பக்திக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க, ரொம்ப சோகமா இருக்கிறவங்க, வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க கடவுள்கிட்ட போவாங்க. இன்னொருத்தங்க வந்து பணம் வேணும், எனக்கு நிறைய பணம் புகழ் வேணும் அப்படிங்கறக்காக கிருஷ்ணர்கிட்ட போவாங்க, அதாவது கடவுள்கிட்ட போவாங்க. மூணாவது எதையாவது தெரிஞ்சுக்கணும், இந்த சாஸ்திரங்கள் இல்ல அதனோட அர்த்தங்கள் இன்னும் நிறைய நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு போறவங்க இன்னொரு ரகம். நாலாவது ரகம் தான் வந்து கிருஷ்ணரையே டைரக்டா நோக்கி போறது, நான் வந்து அந்த கிருஷ்ணர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உண்மை என்ன, நிரந்தரமான உண்மை எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு போறவங்க தான் நாலாவது ரகம். இந்த நாலு ரகத்துல நாலாவது ரகம் உயர்ந்தவங்க ஆப்வியஸா இல்லையா. சோ முதல் ரகம் என்ன அப்படின்னா, அதுவும் முக்கியமா என்னன்னா, இவங்க எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்களா இருக்கணும். அதாவது பாவம் செஞ்சவங்கனால இதை பத்தி நினைக்க கூட முடியாது. ஏதாவது பாவம் செஞ்சிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில புண்ணியம் செஞ்சிருந்தாதான் இந்த பகவான் ஞாபகம்னாவது வரும் அவங்களோட துன்பத்துல. நாலு வகையான புண்ணிய ஆத்மாக்கள் வந்து கடவுளை நோக்கி போவாங்க. அதுல முதல் ரகம் வந்து துன்பத்துல இருக்கிறவங்க, ரெண்டாவது ரகம் வந்து பணத்தை நோக்கி போறவங்க, மூணாவது ரகம் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஞானிகள் மாதிரி அவங்க, நாலாவது ரகம் வந்து இந்த அப்சல்யூட் ட்ரூத்னா என்ன அப்படிங்கறத வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதை நோக்கி பயணம் பண்றவங்க. ஓகே, சோ அதுதான் பகவத்கீதையில சொல்லுது. ஸ்ரீமத் பகவதத்துல இன்னும் ஒரு படி மேல போய், ஓகே அந்த நாள்ல, அந்த நாள்ல ஒருத்தங்க பக்திக்கு வந்துட்டாங்க இல்ல நாலு பேருமே பக்திக்கு வந்துட்டாங்க, அதுல இருந்து அந்த பக்தி எப்படி முன்னேறுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல மூணு ரகம் இருக்கு. முட்குணங்கள்னு சொல்றோம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்றோம். அந்த ரஜகுணம் தமகுணம்ங்கிறது கீழ்நிலையில உள்ளது, சத்வகுணம் வந்து மேல்நிலையில உள்ளது. ஆனா இது எல்லாமே பௌதீக குணங்கள்ல இருக்கிறதுனால இதுல இருந்தும் நம்ம வெளியில வரணும், சுத்த சத்துவ நிலைக்கு போகணுங்கிறது தான் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லுது. இதுல ரஜகுணத்துல இருக்கிறவங்க, தமகுணத்துல இருக்கிறவங்க வந்து அவங்களோட பக்தி வந்து ரொம்ப பெரிய விதமா இருக்காது. எப்படின்னா, உதாரணத்துக்கு தமகுணத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பக்தி பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு பொறாம, அப்புறம் பெருமையை தேடி போறது, அப்புறம் கோபத்தை அடக்க முடியாம இருக்கிறது, கருணை இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் ஒரு இருந்துட்டு தான் இருக்கும். பக்தி பண்றாங்கன்னு பேர், ஆனா இதெல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். ரஜகுணத்துல இருக்கிறவங்களோட பக்தி பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் நல்லா சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும், நான் இன்னும் ஃபேமஸ் ஆகணும், எனக்கு நிறைய பணம் காசு வரணும், செல்வாக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது நோக்கி பக்தி பண்றவங்க, அது ரஜகுணத்துல இருக்கிறவங்க. சத்துவகுணத்துல இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டிலும் கொஞ்சம் நல்ல உத்தமமான நிலையில இருந்தா கூட அது சுத்த பக்தி கிடையாது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது, ரஜகுணம் தமகுணத்தை கம்பேர் பண்ணும்போது, சத்துவகுணத்துல இருக்கிறவங்களோட பக்தி ரொம்பவே பரவாயில்ல. ஏன்னா அவங்க வந்து கர்மார்ப்பணம் பண்ணுவாங்க. கர்மார்ப்பணம்னா என்னன்னா, அவங்க பண்ற கர்மாக்கள், அதாவது பண்ற ஆக்டிவிட்டீஸ், செயல்களோட ரிசல்ட்ட, அதனோட பலனை வந்து பகவானுக்கே அர்ப்பணிச்சிருவாங்க. எது செஞ்சாலும் பகவானுக்கே அர்ப்பணம், கிருஷ்ண அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த கர்ம அர்ப்பணத்தை படைச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து ஆசை என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க இந்த செயல்கள் இருந்து விடுபட்டு வரணும், நம்ம பகவானை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஓகே, என்னதான் நம்ம சொன்னாலும் பக்தின்னு வரும்போது அந்த பக்தி வந்து உத்தமமான பக்தியா இருக்கணும். அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவர்த்தம் அனுகூலியேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். அதுதான் உத்தம பக்திங்கிறது. என்னன்னா, எந்த ஒரு ஆசையும் இல்லாம, எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம பகவானை நோக்கி செயல்படுறது, பகவானுக்காக செயல்படுறது,
பகவானோட புலன்களை திருப்திப்படுத்துறக்காக செயல்படுறதே தவிர தன்னோட புலன்களை திருப்திப்படுத்துக்கிறதா செயல்படுறது இல்லை. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சமையல் சமைச்சு பகவானுக்கு படைக்கணும்னு விருப்பப்படுறேன்னா அதனோட உள்நோக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும், இல்லை என்னோட குழந்தைக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் செஞ்சு பகவானுக்கு கொடுத்துட்டு ஒரு பேருக்கு கொடுத்துட்டு நான் பகவானோட பிரசாதத்தை பையனுக்கு கொடுக்குறேன் இல்லை பொண்ணுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து அது கலப்படம் உள்ள பக்தி அப்படிங்கிறாங்க. கலப்படம் இல்லாத பக்தி என்னன்னா, அடடா பகவானுக்கு பசிக்குமே இந்த டைம்ல, இந்த டைமுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும், நான் போய் அதை முதல்ல செய்யறேன், அவருக்கு என்ன பிடிக்கும், இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு அவரை நினைச்சு அவருக்காக அவரோட திருப்திக்காக நம்ம செய்யறது, அவரோட டேஸ்ட் பட்ஸ் இப்படி இருக்கும், அவருக்கு பிடிச்சது நம்ம செய்யலாம். பகவான் நம்ம எது கொடுத்தாலும், வெறும் தண்ணிய பச்சை தண்ணி கொடுத்தா கூட சந்தோஷமா வாங்கிக்குவாரு, அதுதான் பகவான். ஆனா நம்மளுக்கு என்ன வேலை, சேவை செய்யறது தான் வேலை. ஜீவேர ஸ்வரூபஹோய் கிருஷ்ணேர நித்தியதாஸ், கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை செய்யறது தான் நம்மளோட நிலை, எல்லா ஜீவாத்மாக்களோட நிலையும் அதுதான். அதுதான் உன்னதமான நிலை, சாத்வதமான சாஸ்வதமான நிலையும் கூட. சோ நம்ம இன்னொன்னு சொல்லலாம், என்னப்பா எனக்கு வேணுங்கிறத நான் போய் பகவான் கிட்ட கேட்காம யாருகிட்ட கேட்கறது? அகாம சர்வ காமாவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம்னு பகவதம் ஸ்ரீமத் பகவதம் சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, அக்காம உங்களுக்கு எந்த என்ன காமமே இல்லை, அதாவது டிசையரே இல்லை, ஆசையே இல்லைன்னாலும், சர்வ காம எல்லா ஆசையும் உங்ககிட்ட இருந்தாலும், மோக்ஷ காம இல்ல எனக்கு மோக்ஷத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும், எந்த ஆசையா இருந்தாலும் சரி, யஜதே புருஷம் பரம், அந்த பரம புருஷம் பகவான்கிட்டயே போய் கேளுங்க அப்படின்னு சுவாசம் சொல்லுது. ஏன் அப்படின்னா, நம்ம உன்னதமான நிலைக்கு வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம பக்தி பண்ற நிலைக்கு வர்ற வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஆசைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு பகவான்கிட்ட போறது தவறு இல்லைன்னு பகவதம் சொல்லுது. அதுக்காக உடனே இதுதான் சாக்குன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கிருஷ்ணர்கிட்ட போய் எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, அந்த மாசத்துக்குள்ள எண்டுக்குள்ள கொடுங்கன்னு என்னமோ ஃபைனான்ஸ் புரோக்கர் கிட்ட போய் கேட்கற மாதிரி கேட்போம். அது மாதிரி இல்லாம நமக்கு தேவையானதை பகவான் எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தேவைக்கு அதிகமா இருக்கிறதுனாலதான் அவர் கொடுக்காம இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதே தவிர, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எப்பவுமே யாராவது மூலியமாவோ இல்ல நம்ம மூலியமாவோ அவரு திருப்திப்படுத்திட்டு தான் இருக்காரு. அவருக்கு அது அவசியமே கிடையாது. இருந்தாலும் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவாங்கிறாங்கள அந்த பாட்டுல கூட, அந்த மாதிரி கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் தந்தையா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணுமோ, அது அவன் ஆன்மீகமே இல்லாத நாஸ்திகனா இருந்தா கூட நாஸ்திகவாதிக்கும் கூட மழையும் கொடுப்பாரு, தண்ணியும் கொடுப்பாரு, சூரிய ஒளியும் கொடுப்பாரு. அதனால அவர் எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டாரு. ஆனா பகவானோட பக்தர்களுக்கு பாரபட்சம் பார்க்கதான் செய்வாரு. ஏன்னா அது ஸ்பெஷல் குழந்தை இல்லையா. நம்ம வீட்டுல ஸ்பெஷல் குழந்தை இருந்ததுன்னு வைங்களேன், 10 குழந்தை பெற்று போட்டு ஒரு குழந்தை சூப்பரான அறிவான குழந்தை பாசமா இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை மேல நம்மளுக்கும் எக்ஸ்ட்ரா பாசம் வரதானே செய்யும். அதேதான் பக்தரா இருக்கும்போது நம்ம பக்தியில கிருஷ்ணருக்கு செய்யணும்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் நமக்கு செஞ்சிருவார். நம்ம நினைக்கதான் செய்வோம், ஆனா அவர் நம்மளுக்கு செஞ்சே விடுவார். அதுதான் கிருஷ்ணர். அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னா, பகவானோட பக்தியில உன்னதமான பக்தி, உத்தம பக்தியை நோக்கி நம்ம போகணும். நம்ம கிட்ட கலப்படமுள்ள பக்தி இப்ப இருந்தாலும் கூட நம்ம வந்து உன்னதமான பக்திக்கு நோக்கி போறதுக்கு நம்மளுக்கு சாது சங்கம் வேணும். அதுக்கு கிருஷ்ணரோட அனுகிரகமும், கிருஷ்ணரோட பக்தர்களோட அனுகிரகமும் வேணும். அதுக்கு நம்ம டெய்லிக்கும் பிரார்த்தனை செய்யணும், கிருஷ்ணா எனக்கு சாது சங்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கணும். அப்புறம் நம்மளோட இருக்கிற அனர்த்தமெல்லாம் போகணும். இந்த மாதிரி பொறாம, போட்டி, என்வியஸ்னஸ், அந்த என்ன சொல்றது, அதான் பொறாம, கோபம், பெருமையை நோக்கி போறது, பணம், அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ப சொல்ப விஷயத்தையெல்லாம் நோக்கி போகும்போது பெரிய விஷயத்த விட்டுருவோம். அதனாலதான் நம்ம வந்து சாது சங்கம் வேணும். டெய்லிக்கும் சாண்டிங் பண்ணும், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு டெய்லிக்கும் நம்ம சாண்டிங் பண்ணும்போது அந்த பியூரிஃபிகேஷன் நம்மளோட இதயத்துல வந்து அந்த பியூரிஃபிகேஷன் ஏற்படும் போது நம்மளோட ப்ரேயர்ஸ் கிருஷ்ணருக்கு நம்ம ஆஃபர் பண்ணலாம். அதே சமயத்துல நம்ம கிட்ட என்னென்ன அனர்த்தம் இருக்குன்னு நமக்கே தெரிய வரும். நம்ம சாண்டிங் பண்ண பண்ண, அச்சுச்சோ இந்த மாதிரி நம்ம அவங்க கிட்ட பேசியிருக்க கூடாதோ, நான் இந்த மாதிரி ரொம்ப பேராசையோட நடந்திருக்க கூடாதோ, இந்த மாதிரி கோவப்படாம இருந்திருக்கணுமோ அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன அந்த அனர்த்தங்கள் எல்லாம் நம்மளுக்கே அறியாம சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கே வரும். அதுதான் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. எதைய சாண்டிங்க எதை ஸ்டாப் பண்ணணும், அந்த அனர்த்தங்களை ஸ்டாப் பண்ணணும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும், அப்கோர்ஸ் கிருஷ்ணர்கிட்ட ப்ரே பண்ணி கேட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் சாண்டிங்கை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. டெய்லிக்கும் நம்ம சாண்டிங் பண்ணணும்.
ஓகே, நன்றி, வணக்கம், ஹரே கிருஷ்ணா.